Dakshinamurti Samarambam Shankaracharya Madhyamam Asmadacharya Pariyantam Vande Guru Parampara Mandasmita Mukambojam Mahaniya Gunarnavam Madhura Bhashinam Shantam Sarvabhuta Dayaparam Bhaktavatsalya Jaladhim Paramananda Vigraham Jnananandam Prapannosmi Nirmala Jnana Siddhaye. Sadgurunath Maharaj ki jai. Jnana Siddhi Vinayaka Murti ki jai. Sarvajna Murti ki jai. Acharyal Tirvadigale Sharanam Sharanam. Raja Rajeshwari Jaganmata ki jai. Sada Sarvatra Govindhanama Sankirtanam Govinda Govinda. ದರ್ಶಿಕ್ಕೆ ಪೂಜಿಕ್ಕೆ ಚಿಂತನೆ ಶಯ್ಯ ಪರಿಶಿಕ್ಕೆ ಕೀರ್ತಿಕ್ಕೆ ಪಾದುಕಂ ಚೂಡ ಗುರುಭಕ್ತಿ ಶಯ್ಯಂ ಕುವಲಯತ್ತೋರ್ಕ್ ತರುಮುಕ್ತಿ ಸಾರ್ಭೂಟ್ಟುಂ ಸನ್ಮಾರ್ಗಂ ತಾನೇ ಅಪ್ಪಡಿನ್ನು ತಿರುಮೂಲರ್ ಸೊಲ್ರ. கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோகாபியாசம் பண்ணக்கூடிய யோக மார்க்கம்னு பல வழிகள் இருக்கு. நாம சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு தெரியும் இதெல்லாம். யாருக்கு எது உகந்ததோ அதன் வழியாக வா பகவான் அடையணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கான். ராஜயோகா லெக்சர்ல சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இதுல ஏதாவது ஒரு வழியையோ இல்ல எல்லாத்தையுமோ கடைபிடிச்சு அடைய வேண்டியதை அடைஞ்சுடு விஷயம் அவ்வளவுதான் அப்படிங்கிற. இந்த ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனமாக நம்ம சத்குருநாதர் அடிக்கடி சொல்வார், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பற்ற பொருள்னு சொல்வார். அதை அடையறதுக்குத்தான் இந்த ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுனால அதுக்கு இந்த மார்க்கங்கள்ல எது உனக்கு உகந்ததோ அதை அடைஞ்சுடு. ஆனா ஒரு ஒரு மார்க்கத்திலையும் நுழைஞ்சு நுழைஞ்சு பார்க்கறதுக்கு நமக்கு ஆயுசு பத்தாது. இதுவா அதுவா அதுவா இதுவான்னு குழப்பிக்க முடியாது. பலவிதமான புஸ்தகங்கள் படிக்கலாம், ராஜயோகா புக்கு படிச்சுட்டா தேவையே, இது மாதிரி பண்ணா தேவையேன்னு தோணும். அவன் சொல்ற மார்க்கம் நல்லா தானே இருக்கு. யோகாபியாசம் மூலமா சரீரத்தோட சலனத்தை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி அது மூலமாக உள்ள இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாலே அப்படி பண்ணி பார்க்கலாமோன்னு தோன்றது. பழக்கம் இல்லாதனால நாலு நாள் பண்றதுக்குள்ள முட்டி வலிக்கிறது முடிய மாட்டேங்கிறது. நம்மளுடைய மெக்கானிக்கல் லைஃப், யந்திரகதியான வாழ்க்கையில அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. முதல்ல விடிகார்த்தாலும் எழுந்திருக்கணும், யோகானாலே அங்கேயே பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுறது. அலைஞ்சு திரிஞ்சு எதுக்கெல்லாமோ அலைஞ்சுட்டு எதுக்கு வேணுமோ அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல, உடம்புக்கு சக்தி இல்லாமல் போயிடுது. பார்க்கிறோம் பதஞ்சலி சொன்ன யோகம் அப்படிங்கிறது, பதஞ்சலி ரிஷி சொன்னது, சரீரத்தோட சலனத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக மனம் அடக்குகிற வழியாக பிராணனை கட்டுப்படுத்துற வழியாக சொல்லி கொடுத்தார். இப்ப நீ உடற்பயிற்சியாகத்தான் பெரும்பாலும் நாம பார்க்கக்கூடிய நிலையில இருக்கு. கர்மானுஷ்டானங்கள், ஒரு மனுஷன் அவன் அவன் குலத்திற்குண்டான கர்மங்களை வேதம் விதித்தபடி செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுல எல்கேஜியிலேயே நமக்கு உதவாங்கிறது. ஆரம்பமே சரியில்லை, நம்மளால எதையும் பண்ண முடியாமல் இருக்கு. பண்றவாளும் பயந்துண்டு பண்றா, ஸ்ரத்தையோட பண்றவா ரொம்ப குறைச்சல், எதுக்குமே நேரம் ஒதுக்க முடியல. சில இளைஞர்கள்லாம் சொல்றா, மத்தியானம் கிளம்பி போறேன் சார், ராத்திரி வரேன், அர்த்தராத்திரி வரேன், நாள் பூரா அந்த கம்ப்யூட்டர் வெளிச்சத்தை பார்த்து பார்த்து தூக்கமே சொட்டுன்னு வரமாட்டேங்கிறது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் ஆறுது தூக்கம் வர்றதுக்கு. கார்த்தால ரொம்ப ரொம்ப லேட்டா எழுந்திருக்க வேண்டியிருக்கு. எழுந்திருந்து எனக்கு உண்டான சரீர தேவைகளை கவனிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்குங்கிறான். இன்னைக்கு பெரும்பாலான வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு.
அட உனக்கு வயசாயிடுத்து வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சுட்டா கூட பரவாயில்ல, இனிமேலாவது நம்ம எத்தனை நாளுக்கு நமக்கு ஜீவன் இருக்கோ அது மட்டுக்கும் சத்சங்கமா இருக்கலாம்னு கூட பல பேருக்கு தோன்றது இல்லை. அதுக்கப்புறமா நான் ஆத்துல உட்காண்டே கன்சல்டன்சி பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவான். பணத்துக்கு தேவை இருக்கோ இல்லையோ பணத்தை விரட்டுறதுங்கிறது நமக்கு தன்மையாவே போயிடுது. சத்சங்கத்தில் பிரவேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்ட்ரெஸ்டே ரொம்ப குறைச்சல், வாய்ப்பு அதை விட குறைச்சல். கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும் அவசியம், அதெல்லாம் பண்ணினா மனசு ஒடுங்கும் சத்தியம், நேரம் ஒதுக்க முடியலேங்கிறது பிரத்யக்ஷமான உண்மை. ஞான மார்க்கம்னு எடுத்துனுட்டா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மித்தை, ஒரு தோற்றமானது அப்படின்னு சொல்லப்படுறது. எதிலையுமே பற்று இல்லாமல் வாழக்கூடிய வைராக்கியமான வாழ்க்கையை நோக்கி போகக்கூடியது ஞான மார்க்கம். நம்மளால எதை விட முடியறது? பஜனை முடிஞ்ச உடனேயே பிரசாதம் வாங்கிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எதையுமே நம்மளால விட முடியாது அப்படிங்கறத ஞான மார்க்கம் வெறும் கேள்வி ஞானமா போயிடுறது. நல்ல இந்த மாதிரி ஏசி ஹால்ல உட்காந்து இந்த உபனிஷத்து அந்த உபனிஷத்துன்னு சொல்லும் பொழுது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, அனுபவத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஒரே டிஸ்கரேஜிங்காவே பேசுறீங்களே நீங்க அப்படின்னா, அப்படி இல்லை, இதுக்கெல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கான். யாருக்கு எது தெரியுமோ அப்படி தெரிஞ்சவா மூலமாக, அப்படி ஒரு வாத்தியார் மூலமாக குரு மூலமாக அணுகித்தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். நேரடியா தெரிஞ்சுக்க முடியாது. எந்த ஒரு கலை வேணாலும் அது சம்பந்தமா புஸ்தகம் கிடைக்கலாம், என்ஜினியரிங் புக்கு நான் வாங்கி படிச்சுட்டதுனால நான் இன்ஜினியர் ஆயிட முடியாது, அதுல இருக்கிற பாதி விஷயம் புரியவே புரியாது. அப்ப அதுல அனுபவ ஜானியா இருக்கிறவர் யாரோ, சிஏ படிக்கணும்னா சார்ட் அக்கௌண்டா இருக்கிறவர்கிட்ட தியரிக்கு அப்புறம் பிராக்டிக்கல் வேற உண்டு, ஆர்டிகல்ஷிப் படிச்சாகணும். அதுபோல ஒரு பிரம்ம ஜானியா இருக்கக்கூடிய ஒருத்தரை அணுகி புஸ்தக ஜானமா இருக்கிற வேத வேதாந்த விஷயங்களை அனுபவத்துல உடையவர் யாரோ அந்த ஞானிய அடைஞ்சாலொழிய அந்த ஞானம் நமக்கு வரவே வராது. வெறும் எழுத்து அறிவு தான் இருக்கும், ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுங்கிறது போல ஆயிடும். பக்தி மார்க்கம்னு எடுத்துட்டாலும் அதுலயே உபாசனா மார்க்கம் எல்லாம் இருக்கு. எதுக்கு போறோம் என்ன பண்றோம்னு கூட தெரியாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் கோவில் கோவிலா சுத்தின்னு இருப்பா. நம்ம இஷ்ட தெய்வம் இது, நம்மளுடைய ஈடுபாடு இந்த இடத்துல இருக்கணும், இதுதான் மார்க்கம், நம்ம சம்ஸ்காரம் இது, நம்ம குல தெய்வம் இது, நம்ம இஷ்ட தெய்வம் இது, இதுக்கான வழி இதுங்கிற ஒரு முயற்சி கூட இல்லாமல் ஏதோ ஒரு யந்திரகதியா போயிட்டு இருப்பான். அதுல பயந்து போறவாளும் நிறைய உண்டு. போன மாசம் ஜோசியர் வந்து ஆஞ்சநேயர் கும்பிடுன்னு சொல்லியிருக்கார், அதனால ஆஞ்சநேயர் பிரதட்சணம் பண்ணியாச்சு, வடமாலை சாத்தியாச்சு, வெண்ணெய் சாத்தியாச்சு, இந்த மாசம் குருவா இருப்பன்னு சொல்லியிருக்கார், அதனால ஆஞ்சநேயர் விட்டுற வேண்டியதான். இது மாதிரியான ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத நிலை பக்தி மார்க்கத்தில் உபாசனா மார்க்கங்கள்லயும் உண்டு. அதுல யாராவது ஒரு குருவை பிடிச்சு மந்திர ஜபம் எடுத்துக்கணும், அது பீஜாட்சரத்தோட மந்திரம்னா இப்படி ஜபிக்கணும், இந்த கணக்கு, இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இப்படி குளிக்கணும், இந்த மாதிரி பட்டு உடுத்திக்கணும், இப்படி மடி உடுத்திக்கணும், இப்படி உட்காந்து பூஜை அறையில இப்படி ஜபிக்கணும், அந்த கணக்கெல்லாம் இருக்கு. நம்மள யாரால அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப பகு சுலபமானது நாம சங்கீர்த்தன மார்க்கம் பக்தி மார்க்கத்துல நடத்துண்டா, அதுலயுமே சம்பிரதாய பஜனை இப்படி இப்படி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு, சும்மா திடீர்னு பாடிட முடியாது. அபங்க பஜனை அதுக்கு ஒரு முறை இருக்கு. நாம ஸ்மரணம் ஆத்திர உக்காண்ட நாம ஜபம் பண்றது நமக்கு உகந்த அளவுக்கு பஜனை பண்றது வேணா சாத்தியமே தவிர அது ஒரு மார்க்கம்னு எடுத்துக்கொண்டால் அதுலயும் நிறைய வழிகள் இருக்கு. அப்ப என்னதான் வழி அப்படின்னு சொன்னா, ஞானமும் பக்தியும் கர்மாவும் யோகமும் உபாசனையும் நாமமும் கலந்த சத்குருநாதன சரணாகதி பண்றது ஒண்ணுதான் வழி. இது அத்தனையும் யாருக்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட போய் நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா அவரே கதின்னு இருந்துட்டோம்னா நமக்கு உகந்தது எதுவோ அதை சுவாமி கொடுப்பார். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. துணி நன்னா இருக்குன்னு வாங்கி கொண்டு போய் டெய்லர்ட்ட கொடுத்தா, இது அத்தனையும் நான் வாங்கியிருக்கேனாக்கும், இந்த துணியில துடு கூட வேஸ்ட் பண்ணாம எனக்கு தெய்யினா எப்படி தைப்பான்? உன் உடம்பு என்ன அளவோ உனக்கு நீள அகலம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் தைக்க முடியும் இல்லையா? இட் ஷுட் சூட் யூ இல்லையா? குண்டா இருப்பா, உள்ளியா இருப்பா, நெட்டையா இருப்பா, குட்டையா இருப்பா, எவ்வளவோ இருக்க, அந்த துணி நமக்கு பொருந்துவது போல தையல்காரன் தைத்து கொடுப்பது போல
சத்குருநாதர் என்ன பண்றார், ஆமா சனாதன தர்மத்துல நிறைய சொல்லிருக்கு, வேத வேதாந்தங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு எது தகுமோ அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் இல்லை ஊட்டி விடுறேன். அதுதான் குருநாதர். அப்ப சத்குருநாதனை எப்படி சரணாகதி பண்றதுன்னா அதுக்கு கூட ஒரு சிரமம் வைக்கவே இல்லை நம்ம சுவாமி. மீண்டும் வருவோம், அடிக்கடி வருவோம், உணவருந்தி செல்வோம், தாகசாந்தி பண்ணிப்போம், ஓய்வில் இருப்போம் அப்படின்னு ஒரு விருந்து உபசரணை தான் அங்க நடக்கும். ஞான பாடம் என்ன, அங்க தபோவனத்துல பசிக்கும் போது சாப்பிடுவோம், ஓய்வில் இருப்போம், இதுதான் அங்க பாடமே அதுதான். ஏன்னா அங்க இருக்கிற பிரசாதம் சாதாரணமானது இல்லை, அருள் பிரசாதம். அது உள்ளுக்குள்ள போகும்போதே நமக்கு பலவிதமான மாற்றங்களை உள்ளுக்குள்ள உண்டு பண்ணும், அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். மகான்களோட அண்மையில இருக்கிறதுங்கிறது மட்டுமே போருங்கிற. நாங்க என்ன சாதனை பண்ணணும்னு கேட்கிற நிறைய பேருக்கு சுவாமி விதவிதமா பதில் சொல்லியிருக்கார். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணின ஞானானந்த விஜயம்ங்கிற சப்தாகத்திற்கும் ஞானானந்த சாகரம்ங்கிற சப்தாகத்திற்கும் அதை பத்தி விரிவா நாம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சிடியில இருக்கு, கிடைக்கிறது. எல்லாத்தையும் சுவாமி பார்த்துக்கும், நாம அப்படியே இருந்துடுவோம், நாம இருக்கிறபடி இருந்துருவோம், எல்லாம் சுவாமி பார்த்துக்கும். சுவாமி பார்த்துக்கும்னா நாம என்ன நினைப்போம், சரி அவர் தபோவனத்தில் இருந்தார், அவர் சரீரத்தோடு இருந்தபோது நிறைய பேர் பயன்படுத்தின்றா, நமக்கு கிடைக்கல என்ன பண்றது, லேட்டா தானே தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் நம்மள மாதிரி விவகார திசையில இருக்கிற மனுஷாள் விஷயத்துல தான். சுவாமி விஷயத்துல அது கிடையவே கிடையாது. என்னைக்கும் அவரோட தொடர்பு கொள்ள முடியும், என்னைக்கும் அவரை தியானம் பண்ண முடியும், அவரோட கிருபையை வாங்கிக்க முடியும். அதுக்கான மார்க்கத்தை தான் திருமூலர் அதுல சொல்றார். தரிசிக்க பூஜிக்க சிந்தனை செய்ய சத்குருநாதன் அப்படி தரிசனம் பண்றது. ஸ்தூலமா பார்க்கறதுன்னா நரம்பும் சதையுமா தான் பார்க்கணும்னு இல்ல, அவரோட திருமேனி இப்படி பாக்குறோமே அது ஸ்தூல தரிசனம் தானே. அவரோட விக்கிரக ரூபமா பார்த்தாலும் சித்திரப்பட ரூபமா பார்த்தாலும் பாதுகையா பார்த்தாலும் ஸ்தூல தரிசனம் தானே. சூக்ஷ்ம தரிசனமாக உள்ளுக்குள்ளேயே இருக்கார் சுவாமி. என்றும் என் நெஞ்சத்தின் உட்குரலாய் ஒலித்திடும் நாதம் ஞானானந்தம், உள்ளும் புறமும் எங்கும் பரவி நிலையாய் நிற்பது ஞானானந்தம். உள்ளுக்குள்ளேயே அந்தராத்மாவா இருக்கார். ஸ்தூலமாக எந்த ரூபத்துல தரிசனம் பண்ணினாலும் அது அவருடைய தரிசனம்தான். இதையும் கடந்து சுவாமி என்ன சொல்றார், பார்க்கும் வடிவம் எல்லாமே சுவாமியை தவிர வேற ஒண்ணுமே இல்லையேங்கிறார் அவர். அந்த பாவனைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து விடுறார். தரிசிக்க பூஜிக்க குருநாதனை ஆசாசையா பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்றது, எனக்கு அஷ்டோத்தரம் தெரியாதே, எனக்கு சகஸ்ரநாமம் தெரியாதே, பூஜா விதிகள் தெரியாதே, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்கிறார் சுவாமி. ஒரு பக்தருக்கு சுவாமி சொன்னார், குருவார தன்னைக்கு இந்த பாதுகைக்கு ரெண்டு புஷ்பம் போட்டா போறோம், தெரிஞ்ச நாமாவை சொல்லலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றியோ அதை அப்படி காமிச்சுடு, அந்த பூஜையை சுவாமி ஏத்துக்கும், வாரத்துல ஒரு நாள் போறோம் அப்படின்னார். அனுகிரகம் என்னைக்கும் உண்டு. சஹஸ்ரநாமம் தெரிஞ்சா அர்ச்சனை பண்ணலாம், அஷ்டோத்திரம் தெரிஞ்சா அர்ச்சனை பண்ணலாம். அஷ்டோத்திரமே சுவாமிக்கு ரெண்டு அஷ்டோத்திரம் உண்டு, மூணு உண்டு வாஸ்தவமாக. சத்குரு ஸ்ரீ ஞானானந்தாய நமஹா, கர்நாடக தேச அவதாராத்ரேய நமஹா, மங்களாபுரி பிரகாசிதாய நமஹா, விரக்தி நாரிய பிரியபதையே நமஹான்னு அப்படி ஒரு அஷ்டோத்திரம் வரும். அது ஒரு சித்தர் பண்ணினது. சித்தாரூடாய நமஹா, சித்த வந்திதாய நமஹான்னு நாமா வரும். அது சுவாமியோட சரித்திரம். அதுல நிறைய லீலைகள்லாம் அதுல வரும். தான் சமாதி ஆரத்துக்கு சில வருஷங்கள் முன்னாடி திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு பக்தர் சமர்ப்பித்த அஷ்டோத்தரத்தை சுவாமி ஏத்துண்டு இனிமே இதுதான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டார். அதுதான் இன்னைக்கும் தபோவனத்தில் பாதுகா பூஜையில பயன்படுத்துறா. அதுல சர்வலோக குருப்யோ நமஹா, சர்வ சாட்சிணே நமஹா, சர்வமங்களாய நமஹா, அப்படிதான் வரும். அதுல எந்த இடத்துலயும் ஞானானந்தகிரி சுவாமிகள்ங்கிறதுக்கான ஒரு குறிப்பே இருக்காது. இத எந்த குருவோட பாதுகைக்கும் யார் வேணாலும் பூஜை பண்ணலாம்.
இந்த சர்வாத்ம பாவத்தை சுவாமி குப்தமா குறிப்பா காட்டிட்டார். நீ இங்க பூஜை பண்ணினா எல்லா மகானுக்கும் போகும், எந்த மகான பூஜை பண்ணினாலும் இங்க வரும்னு காட்டிட்டார் சுவாமி. இதுக்கப்புறம் அவர் மகாசமாதி ஆன பிறகு அவருடைய அதிஷ்டானம் இருக்கக்கூடிய ஞானானந்த அருளாலயத்துல அகண்டாய நமஹ, அகர்த்ரே நமஹ, அகாமாய நமஹ, அகேயாய நமஹ, அக்ரோதாய நமஹ, அப்படி ஒரு அட்டவத்திரம் இருக்கு. இத தபோவன தினசரி வழிபாடு மட்டுமே போறும் ஞான சாதனைக்கு, வேற ஒண்ணுமே வேண்டாம். மேலோட்டமா பார்த்தா ஸ்துதிப்பாடல்கள்லாம் அப்படி ஒரு பஜனை மாதிரி இருக்கும், அது அர்த்தம் அப்படி பாட பாட புரிஞ்சு போயிடும், அர்த்தம் பூரா ஞானமயமா இருக்கும். அந்த குறித்த நேரத்தில் அதை பண்ணணுங்கிறதே ஒரு கர்ம அனுஷ்டானம் ஆயிடும், குருநாதனோட சிந்தனையே யோகம் ஆயிடும். அது ஞானம் பக்தி கர்மா யோகம் எல்லாம் கலந்ததாக தபோவன தினசரி வழிபாடையே சுவாமி பண்ணியிருக்கார்.